ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம நாகமண்டலா இதை பத்தி பார்க்கலாம் இது யார் இருக்கிறாங்கன்னா கிரிஷ் கர்நாட் இவங்க ஒரு இந்தியன் ஆக்டர் ஃபிலிம் டிரக்டர் அண்ட் இவங்க ஒரு கன்னட ரைட்டரும் கூட இவங்க பத்மஸ்ரீ பத்மபூஷன் இந்த மாதிரி நிறைய அவார்ட்ஸ் வந்து ஒன் பண்ணியிருக்காங்க நாகமண்டலா இது வந்து ஒரு பிளே இதில் மொத்தமாகவே ரெண்டு ஆக்டர் தான் இருக்குது இந்த பிளே சப்டைட்டில் என்னன்னா எ பிளே வித் கோப்ரா இந்த பிளேயில் நம்மளுடைய ஆத்தர் நிறைய மித்திக்கல் எலமெண்ட்ஸை யூஸ் பண்ணியிருப்பாங்க இந்த பிளே உடைய கேரக்டர்ஸ் யாரெல்லாம் ராணி ராணியுடைய ஹஸ்பண்ட் வந்து அப்படா அண்ட் நம்ம டைம் சொந்தக்காரர் கிங் கோப்ரா இந்த கிங் கோப்ராவை நம்ம இந்த பிள்ளையில நாகா அப்படின்னு சொல்லுவோம் இந்த பிள்ளையில குருடவா அப்படின்னு ஒரு பிளைண்ட் உமன் வந்து வருவாங்க இந்த பிளைண்ட் உமனுடைய பையன் வந்து கப்பேனா எல்லா ஸ்டோரி மாதிரி இல்லாமல் இந்த பிளேயில் மொத்தம் ரெண்டு எண்டிங் இருக்கும் ஸோ அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாம் ஸோ இந்த ஸ்டோரியில் ஒரு மேன் வராங்க இந்த மேன் வந்து ஒரு பிளே ரைட் ஸோ இந்த மேன் வந்து நிறைய பிளேஸ் எழுதியிருக்காங்க அந்த பிளேஸை ஸ்டேஜ்லேயும் ஆக்ட் பண்ண வச்சிருக்காங்க பட் இவங்களுடைய பிளேஸ் எதுவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது ஸோ அதனால இவங்களுடைய ஆடியன்ஸ் எல்லாருமே தூங்கிடுவாங்க ஸோ அதனால் ஆடியன்ஸ் வந்து நம்மளுடைய பிளே ரைட்டுக்கு ஒரு சாபம் கொடுத்துருக்காங்க கர்ஸ் ஆஃப் டெத் அண்ட் இந்த சாபத்தை பற்றியும் இந்த இருந்து விடுபடுறதுக்கான அந்த சாப விமர்சனத்தையும் ஒரு மெண்டிகன்ட் வந்து சொல்லுவாங்க மெண்டிகன் சேஜ் மாதிரி ஒருத்தர் அந்த மெண்டிகன் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இந்த மாசத்துல ஒரு நாள் நைட்டாவது முழுசாக தூங்காமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க பட் நம்மளுடைய பிளே ரைட் இந்த மாசத்துல எல்லா நாள் நைட்டும் தூங்கிருப்பாங்க இப்போ நம்மளுடைய பிளே ரைட் இந்த மாதத்துல கடைசி நாளில் இருக்காங்க ஸோ இன்னைக்காவது நம்ம தூங்காமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பயத்தில் ஒரு டெம்பிளில் நைட்டு போல் உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க ஸோ அப்போ நம்ம பிளே ரைட்டுக்கு நிறைய ஃபீமேல் வாய்ஸ் வந்து கேட்கும் ஸோ இந்த நைட்டில் ஃபீமேல் வாய்ஸ் கேட்குதே அப்படின்னு சொல்லி நம்மளுடைய பிளே ரைட் அந்த டெம்பிளில் இருக்கிற ஒரு பில்லர் பின்னாடி ஒழிஞ்சு நின்று பாத்துக்கிட்டு இருப்பாங்க அந்த உமன் வாய்ஸ் யாரோடையதுன்னா பிளேம்ஸ் உடையது எல்லாரும் வீட்லயுமே விளக்க குளிர வச்சதுக்கு அப்புறம் இந்த நெருப்பு சுடர் எல்லாமே ஒன்னா ஒரு இடத்துல மீட் பண்ணி எங்க வீட்டுல இப்படி எங்க வீட்டுல அப்படி எங்க வீட்டுல இவங்க இருக்காங்க எங்க வீட்டுல அவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி காசிப் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்பம் பார்த்து ஒரு நியூ ஃபிளேம் வந்து வரும் அந்த நியூ ஃபிளேம் வந்து என்ன சொல்லுன்னா நான் வந்து ஒரு ஓல்டு கப்பல் வீட்டுல இருக்கேன் அண்ட் அந்த ஓல்டு உமன் வந்து வீட்டில் எல்லா வேலையும் பார்த்துட்டு நைட்டு தூங்குறதுக்காக ரூம்குள்ளே போனாங்க அப்போ அவங்க ரூம்குள்ளே இருந்த ஒரு எங்கு உமன் வெளியில் ஓடி வந்து மறைஞ்சு போயிட்டாங்க அந்த எங்கு உமனை பற்றி அந்த ஓல்டு உமன் வந்து அவங்களுடைய ஹஸ்பண்ட் கிட்டே கேட்டாங்க ஆனால் அவங்க ஹஸ்பண்ட் எனக்குலாம் இதை பற்றி தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு அந்த நியூ ஃபிலிம் வந்து சொல்லணும் அதுக்கப்புறம் அது யார் அப்படின்னு சொல்லி மீதி எல்லாம் ஃபிலிமும் கேட்கும்போது அந்த நியூ ஃபிலிம் அது வந்து எ ஸ்டோரி அண்ட் அ சாங் அப்படின்னு சொல்லும் அதாவது நம்ம ஓல்டு உமன் இருக்காங்கல்ல அவங்களுடைய மனசுக்குள்ளே ஒரு ஸ்டோரியும் ஒரு சாங்கும் இருக்கும் யார்கிட்டையுமே வெளியில் சொல்லாமல் மனசுக்குள்ளேயே மறைச்சி வச்சுக்கிட்டு இருப்பாங்க ஸோ ஒரு நாள் அந்த ஓல்டு உமன் வந்து ஒரு ஆஃப்டர்நூன் போல நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு குட்டி தூக்கம் போடுறாங்க அப்போ அந்த ஓல்டு உமன் குறட்ட விட்ருக்காங்க அப்போ அவங்க மனசுக்குள்ளே இருந்த ஸ்டோரியும் சாங்கும் அவங்க வாய் வழியாக வெளியில் வந்து அட்டிக் பார்க்காம போய் ஒழிஞ்சிக்கிட்டு நைட்டாகையும் அந்த ஸ்டோரியும் சாங்கும் என்ன பண்ணுச்சுன்னா ஸ்டோரி ஒரு எங்கு உமனாக மாறிச்சு அண்ட் சாங் வந்து அந்த உமனுக்கு ஒரு அழகான நியூ சாரியாக மாறிச்சு ஸோ அந்த ஸ்டோரி அண்ட் சாங் அதுதான் உமனாக மாறி அவங்களுடைய ரூமுக்குள்ளே இருந்து வெளியில் ஓடி இருக்கு இதெல்லாம் அந்த நியூ ஃப்ளேம் வந்து மீதி ஃப்ளேம் கிட்ட சொல்லுவோம் ஸோ அந்த ஃப்ளேம்ஸ்லாம் கேட்கும் இப்போ அந்த ஸ்டோரி அண்ட் சாங் எங்கே அப்படின்னு சொல்லும் ஸோ அதுக்கு அந்த நியூ ஃப்ளேம் சொல்லும் நான் என்ன தான் ஃபாலோ பண்ண சொல்லியிருக்கேன் என்ன கொஞ்ச நேரத்தில் இங்கே வந்துருவாங்க அப்படின்னு சொன்னிச்சு அந்த யங் உமன் அதாவது அந்த ஸ்டோரி அண்ட் சாங் அந்த இடத்துக்கு வந்துச்சு ஸோ எல்லா ஃப்ளைம்ஸுமே உன்னோடைய கதையை சொல்லு நாங்கள் கேட்குறோம் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டோரி அண்ட் சாங் கிட்ட கேட்டுச்சு அப்பம் பார்த்து நம்ம பில்லர் பின்னாடி ஒளிஞ்சு நின்று நம்மளுடைய பிளே ரைட்டும் அந்த இடத்துக்கு வந்து அந்த எங் உமன் கிட்ட அதாவது அந்த ஸ்டோரி அண்ட் சாங் கிட்டே ஆமாம் சொல்லு நானும் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய பிளே ரைட் வந்து சொல்லுவாங்க ஸோ அதுக்கு அந்த எங் உமன் என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் கேட்டுட்டு மட்டும் இருக்கக்கூடாது கேட்டுட்டு இந்த ஸ்டோரியை வேற யார்ட்டையாவது சொல்லணும் அப்படின்னு அந்த எங் உமன் வந்து சொல்லும் ஸோ அதுக்கு நம்மளுடைய பிளே ரைட் ஒத்துக்கிடுவாங்க சோ இப்போ இந்த ஸ்டோரி அண்ட் சாங் அதாவது அந்த எங்குமன் தான் நம்மளுக்கு இந்த கதையை சொல்ல போது நாகமண்டலா நான் நம்ம இந்த ஸ்டோரிக்குள்ள போக போறோம் இந்த ஸ்டோரியை யார சொல்றாங்கன்னா ஸ்டோரி அண்ட் சாங் தான் ஒரு எங்குமன மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கு ஸோ இந்த ஸ்டோரியில் ராணி அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க ராணியுடைய கூந்தல் வந்து நீளமாகவும் அடர்த்தியாகவும் இருக்கும் ராணியோடைய ஹஸ்பண்ட் யாருன்னா அப்பண்ணா அப்பண்ணா வந்து ராணி கிட்ட ரொம்ப ரூடாக நடந்துக்கிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் அப்பண்ணா வந்து அன்ஃபேத் ஃபுல் ஹஸ்பண்ட்னு கூட அதாவது அப்பண்ணா வந்து அவங்களுடைய டைமை ஃபுல்லாக காங்கியூமாயிண்ட் கூட தான் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அப்பா நான் வீட்டுக்கு எப்ப வருவாங்கன்னா மத்தியானம் போல லஞ்சுக்கு வருவாங்க வருவாங்க ராணி கிட்ட லஞ்ச் எடுத்து வைக்க சொல்லுவாங்க சாப்பிடுவாங்க அப்புறம் கிளம்பி போயிருவாங்க போகும்போது ராணிய வீட்டுக்குள்ள வச்சு பூட்டிட்டு போயிருவாங்க நெக்ஸ்ட் மறுபடியும் அடுத்த நாள் மத்தியானம் லஞ்சுக்கு தான் வருவாங்க சோ மத்தியானம் லஞ்சுக்கு மட்டும்தான் வீட்டுக்கு வருவாங்க இப்போ ராணியை பார்க்க குருடவாவும் கப்பனாவும் வராங்க ஸோ கப்பனா வந்து வீடு பூட்டி இருக்கிறத சொல்றாங்க குருடாவா வந்து விண்டோ பக்கத்துல போய் பார்க்க சொல்றாங்க யாராவது இருக்கிற மாதிரி தெரியுதான்னு இவங்க பேசிகிட்டு இருக்கிற கேட்டு ராணி வந்து ஜன்னல் பக்கத்துல வந்து அது யார் அப்படின்னு சொல்லி அப்போ குருடவா வந்து சொல்றாங்க நான் வந்து உன் ஹஸ்பண்ட் அப்பண்ணாவுடைய அம்மாவுடைய ஃப்ரெண்டு தான் நானு நானும் அப்பண்ணாவுக்கு ஒரு அம்மா மாதிரி தான் அப்படின்னு சொல்லி குருடவா சொல்றாங்க அதுக்கப்புறம் குருடவா ஜன்னல் பக்கத்துல வா அப்படின்னு சொல்லி நம்ம ராணியை கூப்பிட்டு ராணியை டச் பண்ணி பார்க்குறாங்க பிகாஸ் நம்ம குருடவாக்கு தான் கண்ணு தெரியாதுல்ல ஸோ டச் பண்ணி பார்த்துட்டு நீ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கா அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் ராணியோடைய பேத்தட்டிக் சுச்சுவேஷன் அதாவது அப்பண்ணா வந்து லஞ்சுக்கு மட்டும் வீட்டுக்கு வர்றது அதுக்கப்புறம் ராணியை வீட்டுக்குள்ளே வச்சு பூட்டிகிட்டு போயிடுறது ராணி மேலே ரூடா நடந்துக்கிடுறது ஸோ இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே குருடவா வந்து தெரிஞ்சுக்கிடுறாங்க அதுக்கப்புறம் குருடவா வந்து அவங்க பையன் கப்பானா கிட்டே வீட்டில் போய் டூ லவ் ரூட்ஸ் இருக்கு அதை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க இந்த லவ் ரூட்ஸை கிட்ட ஒரு மெண்டிக்கன் தான் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த மெண்டிகன் வந்து மூணு ரூட்ஸ் கொடுப்பாங்க ஒன்று சின்னதாக இருக்கும் இன்னொன்று பெருசாக இருக்கும் இன்னொன்று அதை விட பெருசாக இருக்கும் இந்த லவ் ரூட்ஸோடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இதில் இருக்கிற ரூட்ஸை யாராவது அரைச்சி ஏதாவது சாப்பாட்டில் கலந்து யாருக்காவது கொடுத்தா அதை சாப்பிட்றவங்க வந்து கொடுத்தவங்க மேலே அன்பாக இருப்பாங்களாம் ஸோ அதே மாதிரி குருடவா வந்து மிடில் சைஸ்டு ரூட்டை அவங்க வீட்டுக்கு வந்த ஒரு மேனுக்கு கலந்து கொடுத்துருவாங்க ஸோ அதை சாப்பிட்டு அந்த மேன் வந்து குருடாவா மேலே லவ் வந்து குருடாவை மேரேஜ் பண்ணிக்கிடுவாங்க இப்போ குருடவா கிட்ட மீதி இருக்கிறது பிக் ரூட்டும் அந்த ரெண்டு நம்ம ராணி கிட்ட முதல்ல சின்ன ரூட்டை கலந்து கொடுக்க சொல்றாங்க அதே மாதிரி மத்தியானம் அப்பண்ணா வந்து லஞ்சுக்கு வராங்க ஸோ வரும்போது அப்பண்ணா ராணி கிட்ட மில்க்கு ராணியும் அந்த ஸ்மால் ரூட்டை அந்த மில்க் பேஸ்ட் பண்ணி மில்க்ல கலந்து அவங்களுடைய ஹஸ்பண்டுக்கு கொடுத்துருந்தாங்க அது குடிச்சு அவங்க ஹஸ்பண்ட் வந்து தலை சுத்தி விழுந்துருந்தாங்க அதுக்கப்புறம் சரியானதுக்கு அப்புறம் மறுபடியும் ராணியை வீட்டுக்குள்ளே வச்சு பூட்டிகிட்டு போயிருந்தாங்க சின்ன ரூட்டு வந்து எந்த பலனும் தரல அப்படின்னு ராணி வந்து நெக்ஸ்ட்டு குருடவை சொன்ன மாதிரி பிக் ரூட்டை பேஸ்ட்டு பண்ணி கரியோட கலக்குறாங்க பட் அந்த கறி வந்து பிளாஸ்ட் ஆகி ஒரு மாதிரி பிளட் ரெட் கலரில் மாறிட்டு அதை பார்த்தா ராணி வந்து பயந்துட்டாங்க சின்ன ரூட்டு கலந்து கொடுத்ததுக்கே தலை சுற்றி விழுந்துட்டாங்க இது பெரிய ரூட்டு வேறு அது மட்டும் இல்லாமல் பிளட் ரெட் கலரில் வேற மாறிட்டு இது வந்து பாய்சன் ஆயிரும் அப்படின்னு சொல்லி நினச்சி ராணி வந்து அதை அவங்க ஹஸ்பண்டுக்கு கொடுக்காம அந்த கறியை எறும்பு புத்தில் கொண்டு போய் ஊற்றிட்டாங்க எறும்பு புத்தில் என்ன இருக்கும் பாம்பு ஸோ அந்த புத்துக்குள்ளே இருந்த கிங் கோப்ரா அதாவது நம்ம நாகான்னு சொல்லுவோம் ஸோ அந்த நாகா வந்து சாப்பிட்ரும் நாகா வந்து சாதாரண நாகா கிடையாது இதால் அது நினைச்ச உருவத்தை எடுக்க முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அந்த நாகா வந்து உங்களே மாதிரி மாறணும்னு நினச்சிதுன்னா அது உங்களே மாதிரியே மாறிடும் உங்களுக்கும் அதுக்கும் கொஞ்சம் கூட வித்தியாசம் தெரியாது அப்படியே மாறிடும் ஸோ அப்படிப்பட்ட சக்தி படைச்சது இந்த நாகம் ஸோ இந்த நாகம் வந்து ராணி பேஸ்ட்டை மிக்ஸ் பண்ண அந்த கறியை சாப்பிட்டுட்டு ஸோ அதனால இந்த நாகம் வந்து நம்ம ராணியை லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டு ஸோ நெக்ஸ்ட் இந்த நாகா வந்து ராணியோடைய ஹஸ்பண்ட் அப்பண்ணாவுடைய உருவத்தை எடுத்துச்சு எடுத்துட்டு தினமும் நைட்டு ராணியை பார்க்க போகுது ராணியுடைய ஹஸ்பண்ட் அப்பண்ணா வந்து லஞ்சுக்கு மட்டும்தான் வருவாங்க சாப்பிட்டுட்டு ராணியை வீட்டுக்குள்ளே வச்சு பூட்டிகிட்டு போயிடுவாங்க நெக்ஸ்ட் அடுத்த நாள் லன்ச்சுக்கு தான் வருவாங்க அப்படி தானே இந்த நாகா வந்து அப்பண்ணாவுடைய உருவத்தை எடுத்து நைட்டு நைட்டு நம்ம ராணியை பார்க்க போகும் பட் ராணிக்கு இதெல்லாமே தெரியாது ராணி வந்து அது நம்மளுடைய ஹஸ்பண்ட் தான் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க ஸோ ராணிக்கு வந்து கன்ஃபியூஷனாக இருக்கும் பிகாஸ் இந்த நாகா வந்து ராணி கிட்ட வந்து நல்ல வழியில் ரொம்ப ரொமான்டிக்காக பேசிக்கிட்டு இருக்கும் நல்லபடியாக கூட நம்ம ராணி மேலே பாசமாகவும் இருக்கும் இதை பார்த்தா ராணிக்கு சந்தோஷமாகவும் இருக்கும் அதே சமயத்தில் ரொம்ப குழப்பமாகவும் இருக்கும் பிகாஸ் காலையிலே ரொம்ப கொடூரமாக நடந்துக்கிடுறாங்க சாப்பிட வரும்போது அதே மாதிரி நைட்டு வந்து இப்படி பாசமாக நடந்துக்கிட்டுறாங்களே என்ன நடக்குது ஒரு வேளை நைட்டு நம்ம பார்க்குறதெல்லாம் கனவா அப்படின்னு சொல்லி நம்ம ராணிக்கு ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கும் டெய்லி வந்து நாகா அப்பண்ணாவுடைய உருவத்தை எடுத்துட்டு நைட்டு போல ராணியை பார்க்க வருது இதே மாதிரி ஒரு நாள் வரும்பொழுது நாகாவுடைய உடம்புல ரத்த காயமா இருந்துச்சு அதுக்கு மருந்து போடுறதுக்காக ராணி வந்து ஆயில்மெட் எடுக்கிறதுக்காக போவாங்க போற வழியில நம்மளுடைய ராணி வந்து கண்ணாடியில நாகாவை நம்மளுடைய ராணி அவங்களுடைய ஹஸ்பண்ட் அப்பண்ணா கிட்ட அதாவது நம்ம நாகா கிட்ட போய் நான் கண்ணாடியில அதை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி ஆக்ஷன் பண்ணி காமிக்கிறாங்க நாகாவும் என்னது கோப்ராவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு ராணி சொல்றாங்க இல்ல இல்ல நைட் அந்த நேமை சொல்லாதீங்க நைட் நேமை சொன்னா வீட்டுக்கு வந்துருன்னு சொல்வாங்க சோ சொல்லாதீங்க அப்படினு சொல்லி சொல்றாங்க அதுக்கு அப்புறம் நம்மளுடைய ராணி வந்து அந்த நாகாக்கு மருந்து போட்டு உடறாங்க மார்னிங் ஆகையும் நம்மளுடைய நாகா வந்து ராணிக்கு தெரியாமல் அதோடைய சொந்த உருவத்துக்கு மாறி வெளியில் போயிடுது இந்த நாகா எப்படி வந்துட்டு போகுதுன்னா ராணி வீட்டு பாத்ரூம் ட்ரைனேஜ் வழியாக தான் வந்துட்டு போகுது ஸோ இது போகும்போது நாகாவை கப்பானா வந்து பார்த்துருவாங்க பார்த்துட்டு கோப்ரா கோப்ரா அப்படின்னு சொல்லி கத்துறாங்க அதுக்கு அவங்க கண்ணு தெரியாத அம்மா குருடவா வந்து இந்நேரத்துக்கு அது போயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் கப்பானா வந்து ராணி வீட்டில் இருக்கிற டாக் வந்து செத்து கிடக்கிறத பாக்கிறாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ராணியோடைய ஹஸ்பண்ட் நான் வந்து லஞ்சுக்காக வீட்டுக்கு வராங்க அப்போ அவங்களும் டாக் செத்து கிடக்கிறத பாக்கிறாங்க அந்த டாக் கொன்னது பாம்பா தான் இருக்கும் அப்படின்னு நான் வந்து கெஸ்ட் பண்ணுறாங்க அந்த டாக் கொன்னது நம்மளுடைய நாகா தான் பிகாஸ் நாகாவுடைய உடம்புல தான் ரத்த காயெல்லாம் இருந்துச்சு அதுக்கப்புறம் அப்பண்ணா வந்து அவங்க வீட்டில் ஒரு மங்கூசை வாங்கி வந்து விடுறாங்க அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வீட்டுக்கு வரும்பொழுது அதாவது நைட்டு போல வரும் பொழுது நம்மளுடைய அந்த நாகா வந்து மங்கூஸ் கூட சண்டை போட்டு அந்த மங்கூசை கொண்டுருந்தாங்க மங்கூஸ் கூட சண்டை போட்டனால நம்ம நாகாவோடைய உடம்புல நிறைய ரத்தக்காயம் இருக்கு அதனால நாகா வந்து ஒரு பதினஞ்சு நாளைக்கு நம்மளுடைய ராணியை பார்க்க வரலை பதினஞ்சு நாள் கழிச்சு நம்மளுடைய நாகா வந்து அப்பண்ணாவுடைய ஊர்வத்துல நைட்டு போல நம்ம ராணிய பார்க்க வருது ஸோ அப்போ ராணி வந்து நம்ம நாகா கிட்ட அவங்களுடைய பிரெக்னன்சிய பத்தி சொல்லுது அதுக்கு நாகா வந்து நீ இந்த விஷயத்த சீக்கிரட்டா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுது ராணி யார்கிட்ட இருந்து அப்படின்னு கேக்குறாங்க ஏன் கிட்ட இருந்து தான் அப்படின்னு சொல்றாங்க அதாவது இப்ப அங்க இருக்கிறது வந்து நாகா ஸோ நாகா வந்து என்ன சொல்றாங்கன்னா ராணி கிட்ட அவங்களுடைய ஹஸ்பண்ட் அப்பண்ணா கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் அப்பண்ணாக்கும் இந்த பிரெக்னன்சி பத்தி தெரிய வருது அப்பண்ணா வந்து நம்ம ராணியை நல்லா அடிக்கிறாங்க அப்புறம் ரோட்ல தூக்கிட்டு வந்து அவங்க மேல கல்லையும் தூக்கி போட பாக்குறாங்க எதுக்காக அடிக்கிறாங்கன்னா எனக்கும் இந்த குழந்தைக்கும் சம்மந்தமே கிடையாது நான் உன்னை வீட்டுக்குள்ளே வச்சு பூட்டிட்டு போனாலும் நீ தப்பு பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி அடிக்கிறாங்க ஸோ கள்ள தூக்கி நம்ம ராணி மேலே போட போகும்பொழுது ஒரு கோப்ரா வந்து நின்று அப்பண்ணாவை பார்த்து சீரிக்கிட்டு இருக்கு ஸோ அதனால அதுக்கு பயந்து நம்மளுடைய அப்பண்ணா ராணி மேலே கள்ள தூக்கி போடாமல் கல்லை கீழே போட்டுருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் இந்த அப்பண்ணா வந்து அவங்களுடைய ஒய்ஃப் மேல அடல்ட்ரி அப்படிங்கிற குற்றத்துக்கு அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கும்படி வில்லேஜ் பஞ்சாயத்தை கூட்டுறாங்க நெக்ஸ்ட்டு அந்த நாள் நைட்டு வந்து நாகா வந்து அப்பனாவுடைய உருவத்தில் ராணியை பார்க்க வருது வந்துட்டு அந்த நாகா வந்து என்ன சொல்லுதுன்னா நீ வந்து நான் வந்து எறும்பு புத்துக்குள்ள கைவிட்டு அதில் இருக்கிற கோப்புராவை எடுத்து நான் வந்து நான் எந்த தப்பமே செய்யலை அப்படின்னு நான் நிரூபிக்கேன் அப்படின்னு நீ வில்லேஜ் பஞ்சாயத்தில் சொல்லு அப்படின்னு சொல்லி நாகா வந்து சொல்கிறாங்க அதுக்கு ராணி என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் ஏன் என்னை இப்படி டார்ச்சர் படுத்துறீங்க நான் வந்து அப்படி பண்ணேன்னா அந்த பாம்பை வந்து எப்படி நம்ம வீட்டு நாயையும் மங்கூசியும் கொன்னுச்சோ அதே மாதிரி நானும் செத்து தான் போகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்னை இப்படி டார்ச்சர் படுத்துறதுக்கு பதிலாக நீங்கள் எனக்கு பாய்சனே கொடுத்துட்டு போயிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க பிகாஸ் ராணிக்கு வந்து அது நாகா அப்படிங்கிற விஷயம்லாம் தெரியாது அது வந்து அவங்களுடைய ஹஸ்பண்ட் அப்பண்ணா அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் மார்னிங் ஆகுது வில்லேஜ் பஞ்சாயத்துலாம் கூடுது அங்கே அடல்ட்ரிக்கு என்ன பனிஷ்மெண்ட்னா அயன்ராட கையில் பிடிச்சிக்கிட்டு நான் வந்து எந்த தப்பும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லணும் ஸோ அந்த இடத்துல ராணி என்ன சொல்கிறாங்கன்னா நான் வந்து அயன்ராட பிடிக்கிறதுக்கு பதிலாக அதாவது அயன்ராடை வந்து நல்லா நல்ல நெருப்பில் வச்சுருப்பாங்க ஸோ அது வந்து சூடாக இருக்குள்ள அதை பிடிச்சி சொல்லணும் ஸோ அதுக்கு பதிலாக ராணி என்ன சொல்கிறாங்கன்னா நான் வந்து எறும்பு புத்துக்குள்ளே கைவிட்டு நான் எந்த தப்பு பண்ணலை அப்படின்னு சொல்லி அந்த கோப்பரவை என் கையில் எடுத்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற எல்டர்ஸ் கிட்ட எல்லாம் சொல்கிறாங்க ஸோ அதுக்கு வில்லேஜ் பஞ்சாயத்தில் இருக்கிற எல்டர்ஸ் எல்லாருமே ஒத்துக்கிடறாங்க ஸோ நம்ம ராணி வந்து கொஞ்சம் பயத்தோடு போகிறாங்க எறும்பு புத்துக்குள்ளே கைவிடுறாங்க அந்த கோப்பரவை கையில் எடுக்கிறாங்க எடுத்துட்டு நான் இந்த வில்லேஜுக்கு வந்ததுலேருந்து நான் மொத்தமே ரெண்டு பேர் தான் டச் பண்ணியிருக்கேன் ஒன்று என்னுடைய ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க யார் சொல்லி எல்லாரும் கேக்குறாங்க அதுக்கு நம்ம ராணி என்ன சொல்றாங்க இன்னொன்னு நான் கையில வச்சிருக்கிற இந்த கோப்ரா தான் அப்படின்னு சொல்றாங்க நான் பொய் சொன்னா இந்த கோப்ரா என்ன கொத்தட்டும் நான் இங்கேயே செத்து போயிருதேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா அந்த கோபுரா வந்து அவங்கள கொத்தலை அந்த கோபுரா அதுக்கு பதிலாக நம்மளுடைய ராணியுடைய கழுத்துல ஒரு மாலை மாதிரி சுத்துது சுத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம ராணியோடைய தலைக்கு மேலே ஒரு அம்பர்லா மாதிரி போய் நிற்கிது ஸோ அதுக்கப்புறம் இந்த பஞ்சாயத்துல இருக்கிற எல்லாருமே ஒத்துக்கிடுறாங்க ராணி வந்து எந்த தப்பும் பண்ணலை ராணி ரொம்ப இன்னசென்டானவங்க தான் அது மட்டும் இல்லாமல் ராணி வந்து சாதாரண பொண்ணு கிடையாது ராணி வந்து கடவுளுக்கு சமமானவங்க அப்படின்னு சொல்கிறாங்க அ டிவைன் பீயிங் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ராணியுடைய ஹஸ்பண்ட் அப்பன்னா வந்து நீ என்னை மன்னிச்சிடு நான் வந்து நிறைய பாவம் செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய தப்பை எல்லாத்தையும் ஒத்துக்கிடுறாங்க அதுக்கப்புறம் ராணியுடைய லைஃப் வந்து நல்லா ஹாப்பியாக மாறுது அப்பனா வந்து ராணியை புரிஞ்சிக்கிட்டு அவங்க மேலே பாசமாக இருக்கிறாங்க அதுக்கப்புறம் ராணிக்கு ஒரு அழகான பையனும் பிறக்குது ஸோ அந்த ஒரு நாள் ராணி அவங்களுடைய ஹஸ்பண்ட் அவங்களுடைய பையன் மூணு பேரும் பெட்ரூமில் தூங்கிக்கிட்டு இருக்காங்க அப்போ போல் நாகா ராணியை பார்க்க வரும் ஸோ ராணியை பார்த்தோன்னே நம்ம நாகாவுக்கும் ரொம்ப கோபம் வரும் அதுக்கப்புறம் நாகா வந்து அவங்களுடைய லவ்வால் சரி அப்படின்னு சொல்லி அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நாக வந்து ஒரு சின்ன பாம்பா மாதிரி ராணியோடைய தலைமுடிக்குள்ளே போயிரும் ராணி வந்து அவங்களுடைய தலை ரொம்ப ஹெவியா இருக்கிறத உடனே எந்திப்பாங்க சீவி விட சொல்லி சொல்லுவாங்க ஹஸ்பண்ட் அப்பண்ணாவும் சீவி விடுவாங்க ராணியோடைய தலையில இருந்து ஒரு செத்து போன ஒரு கோபுரா வந்து கீழே விழும் சோ அப்போ அப்பண்ணா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நீ உண்மையிலே கடவுளுக்கு சமந்தான் உன்னுடைய இந்த லாங்கான ஹேர் தான் எங்களை எல்லாம் காப்பாத்துச்சி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நம்ம ராணி இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கோப்ரா வந்து செத்து போயிடல அதுக்கான கடைசி சடங்கெல்லாம் நம்ம பையன் வந்து பண்ணட்டும் அண்ட் ஒவ்வொரு வருஷமும் இந்த நாளில் நம்ம பையன் அந்த சடங்குகளை பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி ராணி வந்து சொல்கிறாங்க அதுக்கு அப் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க ஸோ இதோட இந்த ஸ்டோரி வந்து முடியுது இந்த ஸ்டோரியை யார் சொல்லிக்கிட்டு இருக்கானா ஸ்டோரி அண்ட் சாங் அதுதான் ஒரு எங் உமனாக மாறி நம்ம பிளேயர் ரைட் கிட்டையும் ஃப்ளேம்ஸ்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்கு ஸோ இதை சொல்லவும் அந்த எங் உமன் அதாவது இந்த ஸ்டோரி அண்ட் சாங் வந்து போயிருது இதோட அந்த ஸ்டோரியோட ஒரு என்டிங் வந்து இப்போ ஃபீல் இருக்க என்னன்னா இது வந்து அன்ஹாப்பி வந்து ரொம்ப பாகும் நாகா வந்தனால தான் ராணியோடைய வாழ்க்கையில நிறைய சந்தோஷம் வந்துச்சு ராகா வந்ததுக்கு அப்புறம் தான் ராணிய அவங்களுடைய ஹஸ்பண்ட் அப்பண்ணா வந்து ஏத்துக்கிட்ட சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லி எல்லா பிளேம்ஸும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கு சோ தான் நம்மளுடைய ப்ளே ரைட் ஆல்ரெட் ஆல்ரெட் லெட் மீ ட்ரை அப்படின்னு சொல்லிட்டு கதையை மறுபடியும் வேற மாதிரி சொல்ல ஆரம்பிக்காங்க எதுல இந்த சொல்றாங்கன்னா ராணி அப்பனா சைல்ட் மூணு பேர் தூங்கிக்கிட்டு இருக்காங்க நம்மளுடைய நாகா வந்து ஒரு சின்ன பாம்பை மாதிரி நம்ம ராணியுடைய தலைக்குள்ள போகுது நம்ம ராணி தலை ரொம்ப வந்து அவங்களுடைய தலையை சீவி விடும் போது அவங்க தலையில இருந்து ஒரு குட்டி ஸ்னேக் வந்து உயிரோட கீழே விழுது ஸோ அப்பண்ணா உன்னுடைய அப்பண்ணா வந்து நினைக்கிறாங்க நீ உண்மையிலே கடவுள் தான் நாங்களாம் இப்போ உயிரோடு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அப்பண்ணா வந்து சொல்லிட்டு சரி நான் வந்து இந்த பாம்பு அடிக்கிறதுக்கு கம்பு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டிக் எடுக்கிறதுக்காக அப்பண்ணா வந்து போயிடுவாங்க ஸோ அப்போ ராணி வந்து என்ன செய்கிறாங்கன்னா இப்போ அப்பண்ணா வந்து அவனை கண்டிப்பாக அடிச்சிருவாங்க நீ வந்து என் தலைக்குள்ளே போயிடு அப்படின்னு சொல்லி அவங்க முடிக்குள்ளே அந்த குட்டி பாம்பை போக சொல்கிறாங்க ஸோ அந்த குட்டி பாம்பும் நம்ம ராணியோடைய தலைமுடிக்குள்ள போயிடுது அதுக்கப்புறம் இது வந்து ஹாப்பி எண்டிங் ராணி சந்தோஷமாக இருக்காங்க ராணியுடைய தலைக்குள்ளே நம்மளுடைய நாகாவும் சந்தோஷமாக இருக்குது அதுக்கப்புறம் அப்பண்ணா வந்து அந்த பாம்பு அடிக்கிறதுக்கு ஸ்டிக் எடுத்துகிட்டு வரையும் அந்த பாம்பு வந்து பாத்ரூம் வழியாக பாத்ரூம் வழியாக போயிட்டு அப்படின்னு சொல்லி ராணி வந்து சொல்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் அந்த ஃப்ளேம்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் கலைஞ்சி போக ஆரம்பிச்சுட்டு ஸோ இப்போ அந்த மேன் வந்து உயிரோட மார்னிங் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இதோட இந்த ஸ்டோரி வந்து முடியுது தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அ நைஸ் டே